நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்டர்வியூ. இந்த மாதிரியான இடத்துலயோ இல்ல நம்ம ஒரு கடையில வேலை பாக்குறோம், நம்ம கிட்ட வந்து தமிழ் தெரியாத ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாரு, இந்த மாதிரியான இடத்துலயோ இல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரியான இடத்துலயோ நிறைய இடங்கள், இது மாதிரியான நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து நோ அப்படின்னு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எனக்கு தெரியாது, எனக்கு அது பத்தின அறிவு இல்ல எனக்கு அது பத்தின போதுமான விவரம் இப்போதைக்கு என் கையில இல்ல, நான் அதுக்கான சரியான ஆள் இல்ல, இந்த மாதிரி வந்து நெகட்டிவா ஆன்சர் பண்ற மாதிரியான நிறைய சூழல் வரும். அப்போ அந்த மாதிரியான சூழல்ல எல்லாம் சாரி நோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லயே வந்து பதில் சொல்லி சமாளிக்கிறதுக்கு பதிலா எப்படி ஒரு வாக்கியமாவே அதை இங்கிலீஷ்ல சொல்லலாம், இப்படி வந்து ஒரு 7-8 தடவை இந்த மாதிரியான முறைகள் என்னென்ன முறைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாக்கியங்களை வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இந்த வாக்கியங்களை சொல்லும் போது ஒண்ணு நமக்கும் நம்பிக்கையா இருக்கும், நமக்கு இங்கிலீஷ் பேச முடியுது அப்படிங்கறது தெரியும். இன்னொன்னு எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி நோ சாரி நோ ஐடியா இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பதிலா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்றது மூலமா ஒரு நல்ல பதில் சொன்ன திருப்தி நமக்கும் கிடைக்கும். அப்படி என்னென்ன முறைகள்லாம் இருக்கு, என்னென்ன கேள்விக்கு எப்படி எப்படி எல்லாம் பதில் சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல வந்து நான் ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்கிறேன், இல்ல நான் வந்து ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரியான இடத்துல என்கிட்ட யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல கேக்குறாங்க, அப்ப எனக்கு அது சரியா கேட்கல. அப்போ சரியா கேட்கலங்கிறத நான் எப்படி சொல்றது, ஐ குடன்ட் ஹியர் ப்ராப்பர்லி, கேன் யூ பிளீஸ் ரிப்பீட் அப்படின்னு நான் கேட்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல குட் நாட், அந்த நாட்டுடைய சுருக்கம் தான் அப்படின்னு நம்ம சொல்றது. இதை குட் நாட் அப்படின்னு சொல்லக்கூடாது, குட் நாட் உட் நாட் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எழுதும் போது நீங்க குட் நாட் உட் நாட் வில் நாட் ஷேல் நாட் இப்படி எல்லாம் எழுதிக்கலாம், சொல்லும் போது வந்து குட் நாட் உட் நாட்னு சொல்லக்கூடாது, குடின் அப்படின்னு சுருக்கி தான் சொல்லணும். அப்போ சரியா கேட்கலைங்க நீங்க சொல்றது, எனக்கு கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா, கேன் யூ பிளீஸ் ரிப்பீட், ஐ குடின் ஹியர் ப்ராப்பர்லி அப்படின்னு கேட்கலாம். சாரி, குட் யூ பிளீஸ் கம் அகைன், எனக்கு திரும்ப வரீங்களா, அதாவது திரும்ப சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சரியா கேட்கல அப்படின்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணலாம், உங்க கேள்வி எனக்கு கேக்குது ஆனா சரியா புரியல அதனால திரும்ப சொல்லுங்க அப்படின்னா, ஐ குடன்ட் கெட் த க்வெஸ்சன் ப்ராப்பர்லி, குட் யூ பிளீஸ் சே அப்படின்னு சொல்லலாம், குட் யூ கமிட் அகைன், குட் யூ பிளீஸ் கமிட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களோட கேள்வி முதல்ல இதுல கேட்கலன்னு சொன்னோம், இப்போ வந்து உங்க கேள்வி விளங்கல எனக்கு சரியா புரியல அந்த மாதிரியான இடத்துல எப்படி சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஐ குடன்ட் கெட் த க்வெஸ்சன் ப்ராப்பர்லி, குட் யூ பிளீஸ் சே இட் அகைன், குட் யூ பிளீஸ் கமிட் அகைன், எனக்கு திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கறோம். இது வந்து சரியா புரியல அப்படிங்கிற இடத்துல. அப்போ அடுத்தது என்னங்கிறது பார்ப்போம். உங்க கேள்வி எனக்கு துப்புரவா சுத்தமா எனக்கு வந்து உங்க கேள்வி விளங்கல புரியல, அதனால என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல, சாரி அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இடத்துல சாரி, ஐ குடன்ட் கெட் திஸ் கம்ப்ளீட்லி, எனக்கு இது சுத்தமா புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, சாரி ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்ப்ளீட்லி, ஏன்னா அது என்னோட டாபிக் கிடையாது, அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி பதில் சொல்லலாம். அடுத்தது என்னங்கறது பார்ப்போம். நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது, இப்படி ஒரு வார்த்தையே எனக்கு தெரியாது, இல்ல இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது, இப்படி ஒரு ஏரியாவே எனக்கு தெரியாது. இப்ப நான் நடந்து போயிட்டே இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கும் இப்படி ஒரு கடை இருக்கா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேக்குறாரு, இல்ல இப்படி ஒரு ஏரியா இந்த ஏரியால வந்து ராம் நகர்னு ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரியான நம்ம இடத்துல எல்லாம் நான் எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு அந்த பத்தின சுத்தமா எதுவுமே தெரியாது அப்படின்னா, சாரி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் தானே படிச்சிருக்கீங்க, அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நமக்கு அந்த ஊர்ல தான் இருந்திருக்கிறோம், இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கிறோம், ஆனா அந்த பர்டிகுலரா அவங்க சொல்ற வார்த்தை பத்தி நமக்கு எந்த விவரமுமே இல்ல அப்படின்னா, அந்த மாதிரியான இடத்துல எப்படி பதில் சொல்றது அப்படின்னா, சாரி இட்ஸ் கம்ப்ளீட்லி எ நியூ ஜார்கன், நியூ ஜார்கன்னா ஒரு புது வார்த்தை, நான் அதை கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஜார்கன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் லுக்ஸ் லைக் கிரீக் அண்ட் லட்டின் டு மீ, கிரீக் அண்ட் லட்டின் டு மீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பேசுறது என்னன்னே தெரியல, நீங்க பேசுறது வந்து கிரேக்க மொழி லத்தீன் மொழி பேசுறது மாதிரி எனக்கு இருக்கு, அதாவது நீங்க பேசுற மொழி ரெண்டுமே, இப்ப ரெண்டு மொழியுமே யாருமே பேசல இல்லையா, அதனால இந்த மாதிரி சொல்லலாம், இட் லுக்ஸ் லைக் கிரீக் அண்ட் லட்டின் டு மீ, வெரி சாரி அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ கிரிக்கெட்ல வந்து ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சொல்லுங்க, நீங்க வந்து தமிழ்ல சினிமா நிறைய பாக்குறீங்கல்ல, அப்போ வந்து சினிமாட்டோகிராஃபின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல எப்படி சொல்லலாம்னா, ஏன்னா சினிமா ரொம்ப பார்ப்பேன் ஆனா எனக்கு சினிமாட்டோகிராஃபினா என்னன்னு தெரியாது அப்படின்னா, சாரி திஸ் இன் மை கப் ஆஃப் டீ, திரும்பவும் இங்க நல்லா பாத்துக்கோங்க, திஸ் இஸ் நாட் அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் இஸ் இன் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நம்ம சொல்லணும். அது என்னோட கப் ஆஃப் டீ இல்ல, அப்ப கப் ஆஃப் டீனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து எனக்கு விருப்பமான ஒண்ணு இல்ல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பயன்படுற ஒரு இடியம் தான் திஸ் இஸ் இன் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது. சரி, அடுத்தது என்ன அப்படிங்கறத பார்ப்போம்.
இப்போ யாராவது ஒருத்தர் ஃபோன்ல நம்ம கிட்ட இன்டர்வியூ பண்றாங்க, இல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஏதாவது கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, அப்போ அவங்க பேசுறது நம்ம பஸ்ல போய்கிட்டு இருக்கலாம், இல்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கலாம், இந்த மாதிரியான இடத்துல அவங்க பேசுறது ரொம்ப சத்தம் குறைவா இருக்கு அப்படின்னா, யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அப்படின்னு சொல்லலாம். உங்க சத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. கேன் யூ பிளீஸ் டாக் பிட் லவுடர், கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? அப்போ கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு தான் பிட், சத்தமா லவுடர். கேன் யூ பிளீஸ் டாக் பிட் லவுடர், யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது என்னங்கறத பாக்கலாம். இப்ப இன்டர்வியூல போய் உட்கார்ந்துருக்கேன், என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, அந்த மாதிரியான தருணங்கள்ல எனக்கு சுத்தமா மறந்து போயிருச்சு, எப்படி சொல்றது? ஐ குடின் ரீகலெக்ட் தி எக்ஸாக்ட் ஆன்சர் ரைட் நோ, எனக்கு கரெக்டான ஆன்சர் துல்லியமா இப்ப என்னால சொல்ல முடியல, வெரி சாரி அப்படின்னு சொல்லலாம். சாரிங்கிறதே நிறைய இடத்துல பயன்படுத்திட்டே வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னா, ஓ அப்படின்னு சொல்லலாம், ஊப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சாரிக்கு மாற்றா நம்ம வந்து பயன்படுத்துற வார்த்தைகள். ஊப்ஸ் அப்படின்னா அடடா சே அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. ஊப்ஸ் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் தி ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் அப்படின்னு நான் சொல்லலாம், எனக்கு சுத்தமா மறந்துருச்சுங்க, ரொம்ப சாரி அப்படின்னு இந்த மாதிரியான இடத்துல சொல்லலாம். இது மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஆனா அதுக்கான சரியான ஆளா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம், உங்க காலேஜ்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கேட்பாங்க, அதை பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்படின்னா அது மாதிரியான இடத்துல என்ன சொல்லலாம்னா, ஐ எம் நாட் த ரைட் பர்சன் டு ஆன்சர் ஃபார் திஸ் அட் திஸ் மூமெண்ட், ஐ வில் இன்டிமேட் மை சூப்பீரியர்ஸ், நான் என் மேலதிகாரிகள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்னா, நானும் உங்களை மாதிரியே தான் ஊருக்கு புதுசு, இப்போ வெளியில நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதாவது கேட்கறாங்க, இந்த பக்கம் ஒரு கடை இருக்கா, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கா, இந்த பக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா, நானும் உங்களை மாதிரியே தான், ஐ எம் ஆல்சோ நியூ டு திஸ் டிபார்ட்மெண்ட், நானும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு தாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியில என்ன ஏரியால நடந்து போயிட்டு இருக்கோம்னா, ஐ எம் ஆல்சோ நியூ டு திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் திரும்ப பாத்துக்கோங்க, ஐம் அப்படின்னு சொல்லணும், ஐ எம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ எம் ஆல்சோ அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐம் ஆல்சோ இந்த இடத்துலயும் ஐம் நாட் அப்படின்னு சொல்லணும், இல்ல ஐ மீன் அப்படின்னு சொல்லணும், ஐ எம் நாட் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி பேசுறது இல்ல, அதனால சொல்லக்கூடாது. இப்ப அமெரிக்கர்களோ இல்ல பிரிட்டிஷ்ல உள்ள பிரிட்டன்ல இருக்கிறவங்களோ இந்த மாதிரி பேசுறது இல்ல, அதனால நம்மளும் அதை தவிர்த்தோம்னா கொஞ்சம் நல்ல பேசுறது மாதிரி தெரியும், அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் அவ்வளவுதான். மத்தபடி சொன்னா பெரிய தப்பு கிடையாது. இப்ப சில சமயம் என்ன ஆகும்னா, கேள்வி அவங்க கேட்ட உடனே நமக்கு உடனடியா மறந்து போயிடும். குறிப்பா இது எங்க நடக்கும்னா, இன்டர்வியூல எல்லாம் இப்படி நடக்கும். அவங்க கேட்பாங்க, நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போயிருப்போம், ஆனா மறந்து போயிரும். இன்டர்வியூல வைவால இந்த மாதிரியான இடத்துல எல்லாம், ஓ ஐ ஃபர்காட் சடன்லி அப்படியே திடீர்னு எனக்கு மறந்து போயிடுச்சுங்க, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, கிவ் மீ அ மொமெண்ட், ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, ஓ அந்த சடன்லிங்கிறதே இன்னும் கொஞ்சம் நீட்டி சொல்லணும் அப்படின்னா, ஓ ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஃபர்காட் அப்படி, சடார்னு எனக்கு மறந்து போயிருச்சுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கைண்ட்லி கிவ் மீ கப்பல் ஆஃப் மினிட்ஸ், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க, ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் யுவர் குவஸ்டின், நான் கண்டிப்பா உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன், ஏன்னா எனக்கு திடீர்னு தான் மறந்து போயிருக்கு அப்படிங்கறது சொல்லலாம். இதே மாதிரி நம்ம எங்கேயாவது கடையில வேலை பார்க்கறோம், யாராவது வந்து ஒருத்தர் பேரம் பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி பதில் சொல்றது? இங்கிலீஷ்ல நோ சார் நோ சார்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, வி கேனாட் கம் டவுன் பியாண்ட் திஸ், இதுக்கு மேல எங்களால இறங்கி வர முடியாது, இல்ல குறைக்க முடியாது, வி கேனாட் கம் டவுன் பியாண்ட் திஸ், சாரி சார், இல்ல சாரி மேடம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சாரி மேடம் சாரி சார், திஸ் இஸ் அவர் ஃபைனல் பிரைஸ், திஸ் இஸ் அவர் ஃபைனல் மார்ஜின், இந்த மார்ஜினுக்கு கீழே எங்களால விலை குறைக்க முடியாது, இதுதான் எங்களோட லாபத்துக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதுக்கு மேல பேரம் பேசாதீங்க பிளீஸ் அப்படின்னா, நோ பார்கெய்னிங் ஆஃப்டர் திஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுலயே வந்து நம்ம இதுலயே முடிச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கேன் வி ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எப்படி வந்து நெகட்டிவான பதில்களை ஒரு பொறுமையாகவும் அதே சமயம் ஒரு வாக்கியமாகவும் சொல்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.